வணக்கம் கஷ்டங்கள் விலக இந்த திசையில் தீபம் ஏற்றுங்கள் நமது வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றால் தெய்வத்தை வணங்கி தீபம் ஏற்றும் போது அந்த தீபத்தை கிழக்கு திசையை நோக்கி ஏற்ற வேண்டும் மேலும் நமது வாழ்வில் ஏற்படும் கஷ்டங்கள் நம்மை தொடராமல் இருப்பதற்கு ஆன்மீக பழக்க வழக்கத்தில் இருக்கும் ஐதீகங்களை பற்றி தெரிந்து கொள்வோம் கார்த்திகை மாதத்தின் ஐதீகங்கள் திருவண்ணாமலை மகா தீபத்தை பார்த்தால் அவர்களின் வாழ்க்கை ஒளிபெற்று பிரகாசமாக இருக்கும் என்பது ஐதீகம் கார்த்திகை மாதம் பௌர்ணமி திதி அன்று நாயுருவி வேரினை பறித்து வந்து நமது வீட்டிற்குள் வைத்தால் தனலாபம் கிடைக்கும் என்பது ஐதீகம் கார்த்திகை மாதத்தில் சோமவார வரதம் இருப்பது பாவங்களை விரட்டும் என்பதால் கார்த்திகை மாதம் காவேரியில் நீராடுவது தீபம் தானம் செய்வது வெங்கல பாத்திரம் தானியம் பழம் தானம் ஆகியவை செய்தால் நமது வீட்டில் செல்வம் சேரும் கார்த்திகை மாதத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி கடவுளை வழிபட்டால் துன்பங்கள் விலகும் மேலும் நெல்லிக்கனி தானம் செய்தால் உயர் பதவி கிடைக்கும் கார்த்திகை மாதம் ஆலயத்தை சுத்தம் செய்தால் அளவிட முடியாத பலன்கள் நமக்கு கிடைக்கும் கார்த்திகை மாதம் பகவத்கீதை படித்தால் மன நிம்மதி உண்டாகும் கார்த்திகை மாதம் பௌர்ணமிக்கு பின்வரும் சோமாவாரம் அல்லது கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்திற்கு பின்வரும் சோமாவாரத்தில் விரதமிருந்து கடவுளை வணங்குவதால் எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் தீபத் திருநாளன்று கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் விலகும் மேற்கு திசை நோக்கி தீபம் ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி